அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மே மாத ராசி பலன்கள். மே மாசத்திற்கான 12 ராசிகளுக்கான ராசி பலனை காண இருக்கின்றோம். அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மே மாத ராசி பலன். விருச்சக ராசிக்கு மே மாத பலன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆனா 6க்குடையவன் 8ல அமர்ந்திருக்கிறார்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டா, அப்படி கூட சூட்சமா நமக்கு சொல்லிக்கலாம். விருச்சக ராசிக்கு ஃபேவரபிளா பலன் சொல்லணும், நன்மை தரக்கூடியதாக சொல்ல வேண்டும், சுபத்துவமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 6க்குடைய செவ்வாய் 8ல போய் மறைஞ்சிருக்கிறாங்க, அதனால உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா உங்களுடைய ராசிநாதன் 8ல இருக்கிறாரு, 8க்குடையவன் 7ஆம் இடத்துல இருக்கிறார், 7ஆம் அதிபதியோடு இணைந்திருக்கிறார். அதே போல உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன், அவரும் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார், ராகுவோடு இணைந்திருக்கிறார். அப்போ 7, 10 சம்பந்தப்படுது, 7, 8 சம்பந்தப்படுகிறது. அப்போ சொந்த இது நாள் வரையில் விருச்சக ராசினியர்களே, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று 4ஆம் பாவத்திற்கு சென்றிருக்கிறார். இதெல்லாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதே போல 3ஆம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் வக்ரகதி பெற்று 2ஆம் வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறார். இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது விருச்சக ராசி அன்பர்களுக்கு தொழில்துறையை பொறுத்தவரையில, வர்த்தகத்தை பொறுத்தவரையில, பிசினஸை பொறுத்தவரையில் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகவே இருக்கும். கடுமையான தொழில் போட்டிகள் அல்லது தொழில் அந்த தொந்தரவுகள், தொழிலுடைய எதிரிகள், இவங்களெல்லாம் அடக்குவதற்கு கடுமையான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். அதிகமான முயற்சிகள் இருக்கும் என்பதைத்தான் இந்த மே மாதம் உங்களுக்கு சொல்லித் தருகிறது. விருச்சக ராசி நேயர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், இல்ல எனி பிசினஸ், ஒரு கடை வச்சு நடத்தக்கூடியவங்களா இருக்கலாம், ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களா இருக்கலாம், ஒரு பிரைவேட் லிமிடெடாக இருக்கலாம், ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஒரு ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபைனான்ஸ், எனி பிஸ்னஸ், ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க, அந்த கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில் இந்த மே மாதம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகவே இருக்கும். தொழில்துறையை பொறுத்தவரையில் அதில் போட்டிகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய எதிரிகளுக்கு பலம் கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனாலுமே கூட அது அந்த குருவுடைய பார்வையினாலே, ஏன்னா இங்க 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்க ராசிநாதனை குரு தொடர்பு கொள்கிறார். 1, 5, 9 திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது. அப்ப விருச்சக ராசினியர்களே, உங்க தொழில போட்டிகள் இருக்குமே, ஆனால் உங்க தொழில எதிரிகள் இருப்பார்களே, ஆனால் அவர்களை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கிறது விருச்சக ராசி நேயர்களே. அப்போ தொழில்துறை சிறப்பானதாகவே இருக்கும், வர்த்தகம் சிறப்பானதாகவே இருக்கும், பிசினஸ் நல்லபடியா நடக்கும். அடுத்தபடியா மனசுல இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ், விருச்சக ராசிக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருந்துட்டு வருது. அதே போல கடன் சுமைகள், அதுதான் மெயின் ப்ராப்ளமா இருந்துட்டு வருது. அப்போ இந்த கடன் சுமைகள்லாம் குறையுமா அப்படின்னு பார்த்தாக்கா, வருமானம் தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 4வது வீட்டில் அதிசாரம் பெற்று அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால நிச்சயம் வரவு செலவுகள் அதிகரிக்கும், கடன் சுமைகள் குறையும். வாயை திறந்து கேட்காத கடன்காரங்களாம் கூட இப்போ வாயை திறந்து கேட்க அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் உடனே நீங்கள் கொடுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு கிடைக்கும். அப்ப கடன் சுமைகள் நிச்சயமாக குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. விருச்சக ராசி நேயர்களே, உங்களுக்கான ரொட்டேஷன் அதிகரிக்கும், உங்களுடைய பிசினஸ் நல்லபடியா இன்க்ரீஸ் ஆகும், லாபங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த லாபத்தை கொண்டு அந்த இருக்கக்கூடிய கடன் சுமைகள், இஎம்ஐ சம்பந்தப்பட்டது போன்ற அந்த கடன் சுமைகளை குறைப்பதற்கு அதிக வாய்ப்புகளை இந்த மே மாதம் ஏற்படுத்தி தருகிறது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், லாஜிஸ்டிக் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட், ஸோ இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸை பொறுத்தவரை சிறப்பானதாகவே இருக்கும். நீண்ட நாட்களாகவே விருச்சக ராசியை பொறுத்தவரையில் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல குறைஞ்சு ஒரு 6 மாசமாவே ஸ்ட்ரகிளிங் இருந்துட்டு வருது. உங்களுடைய ப்ராடக்ட் அங்கே போய் சேர்ந்துட்டு இருக்கும். ஆனாலும் அங்கேருந்து உங்களுக்கு பதில் வந்திருக்காது, இல்லை அங்கேருந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்திருக்காது. அப்போ இந்த நிலை நீடிக்குமா சாமி? இப்படியே போனால் நான் வந்து பெரிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாயிடுவேன், அல்லது கம்பெனி வந்து ஸ்ட்ரகிள் ஆகிடும். இந்த நிலை மாறுமா? இந்த மாதிரி எதிர்பார்த்து சாதகமான சூழ்நிலை, நல்ல பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்ணக்கூடிய விருச்சிக ராசினியர்களே, இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் நல்லபடியாக நடக்கும். இனி வருங்காலங்கள் உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலமாக அமையும். நீங்க சொல்றது நடக்கக்கூடிய அளவுக்கு நல்ல அற்புதமான எதிர்காலமாக அமைய உள்ளது. ஸோ ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் மேம்படும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் பொதுவாகவே விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு அரசியல் தொடர்பு இருக்கும். நீங்க அரசியல இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனா அரசியல் இருக்கிறவங்களோட நீங்க இருப்பீங்க. உயர் பதவிகள் இருக்கக்கூடியவங்களோட உங்களுக்கு தொடர்புகள் ரொம்ப ஈஸியா உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அரசியல் உங்களுக்கு ஒத்து வரும். அவங்க அரசியல்வாதிகளுக்கு விருச்சிக ராசியாக இருப்பீர்களானால் இந்த மே மாதம் பல நன்மைகளை செய்ய காத்திருக்கிறது. ஸோ உங்களுக்கான பதவிகள், பட்டம், அந்தஸ்து, பேர், புகழ், இதெல்லாம் புதிய பதவிகள் இதெல்லாம் கூட வாங்கி தருவதற்கு இந்த விருச்சிக ராசிக்கு இந்த மே மாதம் அனுகூலமானதாக இருக்கின்றது. அதே போல சினிமா துறை எப்படி சாமி இருக்கும்? சினிமா துறையை பொறுத்தவரையில் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய முயற்சி தான் உங்களுடைய வெற்றியாக இருக்கும். உங்களுக்கான வெற்றி உங்களுக்கு அருகாமையிலேயே இருக்கும். ஆனாலுமே கூட நீங்க அலைந்து திரிந்து தேடிலாம் பார்த்துட்டு கடைசியில் இதுதான் வெற்றியா அப்படின்னு பக்கத்திலிருந்து அந்த வெற்றியை எடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அப்ப என்னங்க இருக்கும்? அலைச்சல் அதிகமானதாக இருக்கும். ஆனா அந்த அலைச்சலுக்கு கடைசியில வெற்றி என்பது உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடியதாகவே இருக்கும். சினிமா துறை சிறப்பை தரும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த பூமி சார்ந்த தொழிலை பொறுத்தவரையில டெண்டர் பிசினஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, ப்ளூ மெட்டல்ஸ் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், இந்த 4 தொழில்களுமே சிறப்பை தரக்கூடியதாகவே இருக்கும். காரணம் என்னன்னா, பூமிக்காரகனே உங்க ராசிநாதனாக மாறிவிடுகிறார். அவர் 6 உடையவன் 8ல போய் மறைஞ்சுக்கிறாரு. அப்ப இந்த பூமி சார்ந்த தொழில்கள்ல இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள், கடன் சுமைகள், அல்லது அரசாங்க தொந்தரவுகள், கவர்மெண்டால் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமே, அதனால லைசன்ஸ் சம்பந்தப்பட்டது அல்லது அப்ரூவல் சம்பந்தப்பட்டது, ஸோ இந்த மாதிரி இதில் உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு ஏதேனும் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால், கேசஸ் ஏதாவது இருக்குமே ஆனால், அந்த வம்பு வழக்குகளாக கூட கொஞ்சம் நல்ல முறையில் உங்களுக்கு ஃபேவரபிளாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். வேலை வாய்ப்பு தான் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல இருந்தவர்களுடைய பிரச்சனைகள் குறையும் விருச்சிக ராசி நேயர்களே. அதே போல குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த 2 கணவன் மனைவி ஒற்றுமை கட்டாயம் மேலோங்கும். அதே போல தாங்க திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இந்த 2ம் இந்த வைகாசி மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாகவே அமைகிறது. திருமணங்கள், காதல் திருமணங்கள், ஸோ திருமண யோகம் நிச்சயம் உண்டு. ஸோ இந்த கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவார்களா போன்ற விஷயங்களை எல்லாம் பதில் சொல்கின்ற பொழுது, பொதுவாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கின்ற பொழுதுதான் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு, உலகெங்கும் வாழக்கூடிய ஆன்மீக மையன்பர்களே, அன்பு பக்த கோடிகளே, ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இப்பூமியிலே அன்னை வாராகி தேவிக்கு வாராகி பீடம் அமைய வேண்டும், வாராகி ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாழ்நாள் லட்சியமாக அமைந்து கொண்டிருக்கிறது. அந்த வாராகி பீடம் அமைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அன்னை வாராகி ஆலயம் கட்டுவதற்காக இடம் தேடி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அதிவிரைவில் அன்னை வாராகி ஆலயம் கட்ட வேண்டும். அதற்கு அதனுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், மனசுல உங்களுக்கு தோணுத்து, சாமி எனக்கு இந்த மாதிரி இடம் இருக்குது, தாராளமா நீங்க இந்த இடத்துல கட்டிக்கோங்களா, அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் இருக்கு, எனக்கு இவங்கள தெரியும், அன்னை வாராகி பீடம் அமைவதற்கு இடம் அதுக்கு தகுந்த உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு அதேபோல இது மாத்திரமல்லாது ஆலய கும்பாபிஷேகங்கள் மற்றும் திருமண வைபவங்கள் சுவாமி திருக்கல்யாணங்கள் என எல்லா சுப நிகழ்ச்சிகளும் எல்லா பரிகாரங்களும் பரிகார ஹோமங்களும் ஆலய வழிபாடுகளும் நீங்கள் இருந்த இடத்திலிருந்தே உங்களுக்கு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து தரப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமிகள். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.